Dear children, welcome to our channel Grammar in Hands. In the video, ஒரு சிம்பிளான இங்கிலீஷ் கிராமரு அதோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு எப்படி கரெக்டாக சென்டென்சஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி லேர்ன் பண்ணிக்கலாம். இட்ஸ் அண்ட் இட்ஸ் அப்போஸ்ட்ரஃபியோட ஒரு ஐடிஎஸ், அப்போஸ்ட்ரஃபி இல்லாமல் ஒரு ஐடிஎஸ், ரெண்டுமே வந்து இட்ஸ் ப்ரொனன்சியஸ் இட்ஸ். இதை எப்படி கரெக்டாக சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம்? அப்போஸ்ட்ரஃபியோட மாற்றி யூஸ் பண்ணோம்னா மீனிங் மாறுமானா நிச்சயமாக மாறும். ஈவன் சிங்கிள் அப்போஸ்ட்ரஃபி ஒரே ஒரு சின்ன கம்மா மாதிரி இருக்கிறது வந்து நம்மளுக்கு அந்த சென்டென்ஸோட மீனிங்கை வந்து மாற்றி விடுது. அதனால் அதோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு கரெக்டாக யூஸ் பண்ணணும். சி ஹியர் சில்ட்ரன், ஃபர்ஸ்ட் ஐடிஎஸ் வித்தவுட் அன் அப்போஸ்ட்ரஃபி இஸ் த பொசசிவ் ஃபார்ம் ஆஃப் இட், இட் மீன்ஸ் பிலாங்கிங் டு இட். அப்போ அந்த அப்போஸ்ட்ரஃபி இல்லாத இட்ஸ் என்ன மீனிங்னா பொசசிவ் ஃபார்ம் ஆஃப் இட், இட்டினுடைய பொசசிவ் ஃபார்ம். அப்போ பொசசிவ் ஃபார்ம்னா என்னென்னா இட் மீன்ஸ் பிலாங்கிங் டு இட், அதற்கு சொந்தமானது. அப்போ எப்படி சொல்லலாம்னா இட்னா அது, அதற்கு சொந்தமான அதனுடைய, அதனுடையன்னு சொல்கிறோம். இப்போ நான் அப்படின்னு சொல்லும்போது ஐ சொல்லிடுறேன், என்னுடைய பேனா மை பென். சி அவள், அவளுடைய ட்ரெஸ் ஹேர் ட்ரெஸ். ஹீ அவன், அவனுடைய பந்து. அப்போ ஹிஸ் பால் அப்படி சொல்கிறோம். தே அவர்கள், தயர் அவர்களுடைய. அப்போ ஐ மை, சி ஹேர், ஹீ ஹேஸ், தே தயர் சொல்கிறோம் இல்லையா, அவர்களுடைய, நம்முடைய, உன்னுடைய, என்னுடையன்னு சொல்கிற மாதிரி. இட்டுனா அது, அதனுடையன்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், இட்ஸ். அந்த இட்ஸ் எழுதும்போது அப்போஸ்ட்ரஃபி இல்லாமல் எழுதுகிறோம். அது என்ன மீனிங்னா அதற்கு சொந்தமானதுன்னு சொல்லி மீனிங். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸியிலி சில்ட்ரன். சி த ஃபர்ஸ்ட் ஒன், தி கம்பெனி செல்ஸ் 30% ஆஃப் இட்ஸ் ஷேர். அந்த கம்பெனி அதனுடைய 30% பங்குகளை விற்கிறது. அப்போ அந்த ஷேர் பிலாங்ஸ் டு தட் கம்பெனி, அந்த கம்பெனிக்கு சொந்தமான பங்கு தான் விற்கிது. அப்போ இந்த இடத்துல பிலாங்கிங் டூங்கிற மீனிங்கில் வர்றதுனால அப்போஸ்ட்ரஃபி இல்லாமல் ஐடி இட்ஸ் போட்டிருக்கேன். அந்த செகண்ட் வந்து லைன் சேசஸ் இட்ஸ் ப்ரே, அந்த சிங்கி வந்து அதனுடைய இறையை துரத்துக்கிறது, அது பார்த்துருச்சு, அதை வந்து பிடிக்க போகுது, உன்ன போகுது, அதோட வந்து அதோட இலக்கு அதுதான், அதை வந்து துரத்துன்னு சொல்லும்போது அதனுடைய இறையை துரத்துகிறதுன்னு சொல்கிறதுனால அகெயின் ஐடிஎஸ் இட்ஸ். த கவ் இஸ் கிரேசிங் வித் இட்ஸ் காஃப். அப்போ அந்த கண், பசு அதனுடைய கன்றோட சேர்ந்து புல்மெய்ந்து கொண்டிருக்கிறது, இஸ் கிரேசிங், புல்மெய்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த காஃப் வந்து பிலாங்ஸ் டு தட் கவ், அந்த கவுக்கு சொந்தமானது அந்த பசுவினுடைய கன்று. அப்போ அந்த உடைய சொந்தமான அப்படின்னு வந்ததுனால வி ஹாவ் யூஸ் ஐடிஎஸ் இட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஐடி அப்போஸ்ட்ரஃபிஸ். அப்போ அந்த இட்ஸ் என்னன்னா வித் அன் அப்போஸ்ட்ரஃபி இஸ் அ கான்ட்ராக்ஷன், அது வந்து ஒரு கான்ட்ராக்ஷன். இட்ஸ் அ கான்ட்ராக்ஷன் ஆஃப் இட் இஸ் ஆர் இட் ஹஸ். அப்போ கான்ட்ராக்ஷன் என்னென்னா இட் இஸ் அ ஷார்டன்ட் ஃபார்ம், ஒரு ஒரு சொல்ல ஒரு சொற்றொடர ஒரு ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதை கான்ட்ராக்ஷன் சொல்லுவோம். இன்னும் சிம்பிளாக சொல்லும்போது அதில் சில எழுத்துக்கள், ஓரிரு எழுத்துக்கள் வந்து மறைஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள் சொன்னால் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன். டிஓ டூ என்ஓ டி நாட், டூ நாட் அப்படிங்கிறத டிஓஎன் அப்போஸ்ட்ரஃபி டி போடுவோம். அந்த இடத்துல ஓவுக்கு போல ஒரு அப்போஸ்ட்ரஃபி போட்டு விட்டுருவோம். கேன் நாட் காண்ட், வில் நாட் ஓன்ட், டேர் நாட் டேரண்ட் அப்படி போடும் பொழுது. இப்போ டேரண்ட்டு சொல்லும்போது அந்த என்ல என்ஓடிக்கு போல் ஒரு அப்போஸ்ட்ரஃபி, ஓவுக்கு போல் ஒரு அப்போஸ்ட்ரஃபி போட்டோம்னா அது என்ன மீனிங்னா அந்த இடத்துல ஒரு லெட்டர் மறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். இதே கேனாட்டில் சொல்லும்பொழுது என்னாகனா ஒரு எண்ணும் மறைஞ்சிருது, ஒரு ஓவு மறைஞ்சிருது. அப்போ ஒன் ஆர் டூ லெட்டர்ஸ் வந்து மறைஞ்சி இருக்குது அப்படி, அதை மறைச்சிட்டு அப்படி எழுதுகிற அந்த அப்போஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணி எழுதுகிற ஷார்ட் அண்ட் ஃபார்முக்கு தான் வந்து கான்ட்ராக்ஷன் பேர். கான்ட்ராக்ஷன்னா என்ன, எதெல்லாம் கான்ட்ராக்ஷனாக எழுத முடியும் அப்படிங்கிறத வந்து தமிழ் வழியில் டீச் பண்ணி நம்மளோட கிராமர் இன் ஹேண்ட் சேனலில் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் யூடியூப்பில் போய் நம்ம சேனல் மூலமாக கற்றுக்கணும்னு சொல்கிறதுக்கு ரெண்டு வழி என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்பியர் ஆக, அது உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருந்தால் உடனே பார்க்கலாம். இல்லை மற்றவங்களுக்கு தேவைப்படுது நம்மளோட அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன பண்ணலான்னா ஷேர் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் சர்ச் பண்ணும்பொழுது அந்த கான்ட்ராக்ஷன் கொடுத்து பின்னாடி கிராமர் இன் ஹேண்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டு டைப் பண்ணும்பொழுது நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் அப்பியர் ஆகும். இப்போ லெசனுக்கு வந்தெல்லாம் அப்போஸ்ட்ரஃபியோடு இருக்கிற எஸ்க்கு வந்து ரெண்டு குறிக்கலாம். என்னென்னா இட் ஈஸாகவும் இருக்கலாம், இட் ஈஸாகவும் இருக்கலாம், இட் ஹேஸாகவும் இருக்கலாம். அப்போ நம்மளால் எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம் இட் இஸ்ஸா இட் ஹேஸான்னு சொல்லும் பொழுது, அந்த இட் இஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் ஆன் த டேபிள், அது டேபிள் மேலே இருக்குன்னு சொல்லும்போது இட்டுக்கு பின்னாடி வேறு இஸ் மட்டும்தான் வருது இல்லையம்மா. அப்போ இந்த இஸ் மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ், பி ஃபார்ம் எவ்வளோ யூஸ் பண்ணி வர ப்ரெசன்டென்ஸ். இட் இஸ் கோயிங், இட் இஸ் மூவிங் சொல்லும்போது பின்னாடி என்ன வருது, மூவிங்னு ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துடுது, அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, வெறும் பி ஃபார்ம் வர்ப்பு மட்டும் இருக்குதுன்னு சொல்லும்போது இட் இஸ், ரைட் சில்ட்ரன். அடுத்தது வந்து பின்னாடி ஐஎன்ஜி வந்தாலும் இட் இஸ். அப்போ ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணலான்னு சொல்லும்போது ஹேஸ் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வருது. அப்போ அந்த டேஸுக்கு பின்னாடி
பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இது எல்லாமே நம்ம டீச் பண்ணிக்கிறோம். முன்னாடி டென்ஸ்லாம் டீச் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா ஒரு வேர்ப் எடுத்துட்டோம்னா, இப்போ கோன்னா ப்ரெசன்டென்ஸ், வெண்ட் பாஸ்டென்ஸ், கான்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ அந்த டேஸுக்கு பின்னாடி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருதுன்னா இட் ஹேஸ்னு அர்த்தம். சல் வி சீ சம் எக்ஸாம்பிள்ஸ் சில்ட்ரன். See here, first one, it's the tallest building in the world. அப்போ உலகத்திலேயே அது உயரமான கட்டிடமாக உள்ளது. இட் இஸ் மட்டும்தான் போட்டிருக்கிறோம். வெறும் ஒரு இசை அது வந்து ப்ரெசன்டென்ஸில் போட்டோம். வா இட்ஸ் அமேசிங். இந்த இடத்துல ஐஎன்ஜி ஃபார்ம் கிடையாது, அமேசிங்கிறது ஒரு வருது. அந்த அது அமேசிங்காக இருக்குது, ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்போ சூப்பராக உள்ளது அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் போட்டுறோம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட், ஏற்றாலும் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இல்லையா. பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 90% 99% ஆயிடுச்சு, இல்லை வேலை முடிஞ்சதா இந்த ஏற்றாலும் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த இடத்துல இஸ் போடுறோம். ஆனால் நெக்ஸ்ட் பாருங்கள் சொல்கிறேன், இட் ஹஸ் ரெயின்ட் ஆல் டே. அப்போ நாள் பூரா மழை பெஞ்சிருக்குது. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னோன்னா, அந்த மழை வந்து மழை பெஞ்சி முடிச்சிருச்சு, மழை பெஞ்சு முடிச்சிருச்சு, இப்போ பெஞ்சிட்டு இல்லை. சரியா, இப்போ இந்த ஃபஸ்ட் சென்டென்ஸில் பார்க்கும்போது உயரமான கட்டிடமாக இருக்கிறது, இப்போ இருக்குது. இது என்னென்னா, இப்போ தான் மழை நின்றுக்கு மாட்டிருக்குது. அந்த மண்ணினுடைய ஈரப்பதம், அந்த தண்ணி தேங்கியிருக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது நாள் பூரா மழை பெஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹேஸ் யூஸ் பண்ணுறேன். இன்னொன்னொரு க்ளூ நான் சொன்ன மாதிரிக்கு என்ன பண்ணிக்கலாம், ரெயின்னு சொல்லும்போது ரெயின் ரெயின்டு ரெயின்னு சொல்லும்பொழுது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரதுனால இந்த இடத்துல இது என்ன மீனிங் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இட் ஹேஸ் சொல்லலாம். நான் அதை இட் ஹேஸ்ன்னு போட்டிருக்கிறேன், நீங்களும் என்ன எப்படி போடக்கூடாது, இட்ஸ் அந்தவே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் அ பேரட், இட் ஹாஸ் பீன் கெப்ட் இன் எ கேஜ். இது ஒரு பேரட், இது வந்து வந்து ஒரு கூண்டில் வச்சுருக்கான்னு சொல்லும்போது, கூண்டில் இப்போ உடனே இப்போ சொல்ல போகிற இடத்துல வைக்கல, கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டாங்க. அப்போ கொஞ்சம் ஏர்லியராது ஹேஸ்க்கு 2 க்ளோ, கொஞ்சம் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஆனால் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று, அந்த இட்ஸுக்கு பின்னாடி தேர்ட் ஃபார்ம் அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும்பொழுது நம்ம அதை ஹேஸ்ன்னு சொல்லி பிரிக்கலாம். இப்போ அந்த ஃபோர்த் ஒன் நான் இட் ஹேஸ்ன்னு விரிச்சு எழுதிட்டேன், இட்ஸ் வந்து நீங்கள் எழுதணும். சரியா, கொடுத்து அதை வந்து விரிச்சு எழுத சொல்லுவாங்க. அதாவது இட்ஸ் இட்ஸ் அப்படின்னு போட்டு ரெயின்ட் ஆல்டேன்னு சொல்லும்போது ப்ராக்கெட்டில் இட் இஸ் இட் ஹேஸ்ன்னு போட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இட் ஹேஸ் போடலாம் கண்டுபிடிச்சி. இது வந்து ஸ்கூல் சில்ட்ரனுக்கு மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி டெட் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, அதில் இங்கிலீஷ் கிராமரில் எல்லாம் வந்து இங்கிலீஷில் இருக்கிற 30 மார்க்ஸில் இந்த மாதிரி சின்ன சின்ன இங்கிலீஷ் கிராமர்லாம் கேட்பாங்க. அதை நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்ததை வந்து கொஞ்சம் எல்லாம் ஒன்றா கலந்து கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். சொல்கிறேன், இட்ஸ் ஆர் இட்ஸ் மை பென், இது என்னுடைய பேனா அப்படின்னா எனக்கு சொந்தமான பேனா, என்னுடைய பேனா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், வித்தவுட் அப்போஸ்ட்ரஃபி போடணும் இல்லையாம்மா. ஏன்னு கேட்டீங்கன்னா இட் ஈஸ்னு அர்த்தம். சாரி சில்ட்ரன், அப்போஸ்ட்ரஃபியோடு போடணும். அப்போஸ்ட்ரஃபியோடு போட்டோம்னா தானே அது இட் ஈஸ்னு வரும். இட் இஸ் மை பென், இது என்னுடைய பேனாவாக இருக்கிறது. அடுத்தது இட் இஸ் ஆர் இட்ஸ் ஆர் இட்ஸ் மை டேர்ன், என்னுடைய முறை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்னுடைய முறையாக இருக்கிறதுன்னு சொல்லும்போது என்ன வருதுனா இட்ஸ் அப்போஸ்ட்ரஃபியோடு போடுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பீன் புரோக்கன், அது வந்து இந்த இடத்துல பீன் பியோட தேர்ட் ஃபார்ம், அதனால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்திருக்குது, அதனால் என்ன பண்ணிக்கணும், ஹேஸ் போடணும். அப்போ ஐடி அப்போஸ்ட்ரஃபி எஸ் இட் ஹேஸ்ங்கிற மீனிங்க்கு வந்து நம்ம கொடுக்குறோம். அந்த லாஸ்ட் ஒன், த டாக் வில், எ டாக் வில் பி போட்டுக்கலாம். எ டாக் வில் ஆல்வேஸ் பி ட்ரூத்ஃபுல் டு இட்ஸ் மாஸ்டர். அப்போ அந்த டாக் வந்து எப்போவுமே அதனுடைய மாஸ்டரிட வந்து உண்மையாக இருக்குன்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்னென்னா அப்போஸ்ட்ரஃபி இல்லாமல் போடுறேன். ஏன் அப்போஸ்ட்ரஃபி இல்லாமல் போடுறேன், அந்த டாக்கினுடைய மாஸ்டருக்கு அது வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்கும், அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்போஸ்ட்ரஃபி இல்லாமல் போட்டுட்டோம். தேங்க்யூ சொல்கிறேன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். தேங்க்யூ.